குமாரு, டே குமாரு, இவன் எத்தனை தடவை தான் எழுப்புறது? எந்திரி, மணி ஆரம்பதாயிடுச்சு, பஸ்ஸை விட்டுறாத. பார்வதியோட இந்த குரல் கேட்டதும் பதறி அடிச்சு எழுந்திருச்சான் குமார். கடிகாரத்தை பார்த்தான். சோம்பலை முறிச்சிட்டு கட்டில இருந்து எழுந்திருச்சு தாழ்வாரத்துக்கு போனான். தாழ்வாரத்துல தொங்க விட்டுருந்த கிரிக்கெட் பால பேட்டால தட்டிக்கிட்டு இருந்தான் வாசு. என்னடா இன்னைக்கு காலேஜ் கட்டா? இல்ல போனோம். கையில டூத் பிரஷை எடுத்து குமார் வேகமா கிளம்ப ஆரம்பிச்சான். மணி 7:15 ஆயிடுச்சு. குமார் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தான். இந்தாடா இட்லியும் தக்காளி சட்னியும் இருக்கு, தண்ணிய மோந்த வச்சுட்டு உட்காரு. அவசர அவசரமா சாப்பிட்டு முடிச்சான் குமார். வீட்ல இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு ஓடுனான். சரியா அந்த நேரத்துல வந்த ஒரு பஸ்ல ஏறினான். ஒரு வழியா சீட்டை கண்டுபிடிச்சு உட்கார்ந்தான். ஜன்னலோரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்த குமார் அடுத்த 10 நிமிஷத்துல லேசா தூங்க ஆரம்பிச்சான். அவ்வளவு நேரம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த பஸ் திடீர்னு ஸ்லோவாச்சு. ரோட்ல மக்கள் வேகமா எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஸ்லோவா மூவ் ஆகிட்டு இருந்த பஸ் இப்போ மூவ் ஆகாம நின்னுச்சு. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தான் குமார். ரோட்ல கொஞ்ச தூரத்துல மக்கள் கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த குமார் பஸ்ல இருந்து இறங்கி அந்த கூட்டத்தை நோக்கி போனான். மாலை 5:30. காலேஜ்ல இருந்த வீட்டுக்கு வந்த குமார் முதல் வேளையா ரிமோட் எடுத்து டிவிய ஆன் பண்ணான். யாரையும் காணோம்? குமாரோட சத்தம் கேட்டு கிச்சனுக்குள்ள இருந்து வந்தாங்க பார்வதி. டிவில ஒரு நியூஸ் சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. வந்த உடனே டிவியா என்றார். யார காணோம்னு கேக்குற? அதிகாலை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள கீழக்கரிசல்பட்டியில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதே போன்ற விபத்துகள் அடிக்கடி நடப்பதால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்படியே இன்னும் எத்தனை உயிரை தான் குடிக்க போறாங்களோ தெரியல. எதுவும் பேசாம சேனலை மாத்தினா குமார். பார்வதி வெறுப்போட மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனாங்க. அந்த நேரம் கோகிலா துள்ளி குதிச்சுக்கிட்டு உற்சாகமா ஓடி வந்தா. அத்த, குமார டிவில பாத்தீங்களா? கிச்சன்ல இருந்து கையில காஃபியோட வந்த பார்வதி அத குமார் கிட்ட கொடுத்தாங்க. என்னமா சொல்ற, இவன் எந்த டிவில வரான்? ஆமாத்த, இன்னைக்கு தலைவர் போராட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு தான் காலேஜ் வந்தாரு. அத பத்தி தான் டிவில சொல்றாங்க. சும்மா இரு அரலோஸ். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? முதல்ல அந்த 4 பாடத்தை பாஸ் பண்ண. என்னதான் பண்ண போறியோ? உன்னை நினைச்சா எனக்கு தான் பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவான். எல்லாம் உன்னால வந்தது. அந்த நேரத்துல வீட்டு வாசல்ல வண்டி நிப்பாட்டுற சத்தம் கேட்டுச்சு. வாசு வந்துட்டான் போல. சரியத்த, நான் போயிட்டு வரேன். இருமா, காஃபி குடிச்சிட்டு போ. இல்லத்த, வேண்டாம், நான் கிளம்புறேன். என்ன கோகிலா, இந்த பக்கம்? சும்மாதான், அத்தைய பார்க்க வந்தேன். அடுத்த தடவை எங்கேயாவது வெளியில போகும்போது துப்பட்டா ஒழுங்கா போட்டுட்டு போ, முகம் தெரியுது. இத கேட்ட கோகிலா அதிர்ச்சியானா. எதுவும் பேசாம அங்கிருந்து ஓடினா. வாசு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். நீங்க வாப்பா, பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? உன் மொபைல்ல நெட் இருக்குதுல, என்கிட்ட சொன்னதை ஃபேஸ்புக்ல போஸ்டா போடு, லைக்ஸ் ஆவது வரும். குமார் எதுவும் சொல்லாம டிவில சேனலை மாத்திக்கிட்டு இருந்தான். கிச்சன்ல இருந்து பார்வதி காஃபி கொண்டு வந்து வாசு கிட்ட கொடுத்தாங்க. டே வாசு, இவ போற போக்கே சரியில்லடா. மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுவும் சொல்லாம காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தான் வாசு. அப்ப வாசுவோட போன் ஒலித்தது. போனை அட்டெண்ட் பண்ணிட்டு மாடிக்கு போனான். சொல்லுங்க மாமா. குமார் டிவி ஆஃப் பண்ணிட்டு அவனோட லேப்டாப்ப ஆன் பண்ணான். ஃபேஸ்புக் லாகின் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரத்துல மாடியில இருந்து வாசு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. குமார், டேய் குமார், என்ன மேல வா? என்ன விஷயம், அங்க இருந்தே சொல்லு. Facebook பாத்துக்கிட்டே அலட்சியமா குமார் சொன்ன இந்த பதில் வாசுவுக்கு பிடிக்கல. கோபமா கீழே இறங்கி வந்தான். கூப்பிட்டா வர முடியாதா? என்னாச்சு? அம்மா, நான் கிளம்புறேன். இரு, நானும் வரேன். எதனால அங்க வச்சு பேசிக்கலாம். குமார் இப்படி சொன்னதை கேட்டு கொஞ்சம் வியப்பானா வாசு. எதுவும் பேசாம திரும்பி வாசல நோக்கி போனான். குமாரும் அவன் பின்னால போனான். டேய் குமாரு, நீ எங்க போற? வாசு கூட கடைக்கு போறேன், அப்படியே வினோத் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி, நான் மீனாட்சி அத்தை வீட்டுக்கு போறேன். வீடு பூட்டி இருந்தா அத்தை வீட்டுக்கு வா. சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டே வாசு கூட வண்டியில ஏறினான். ரெண்டு பேரும் அவங்களோட கடைக்கு போனாங்க. கடை பூட்டி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டான் குமார். என்ன வாசு, கடையை பூட்டிட்டு வந்திருக்க? வினோத் எங்க?
இன்னைக்கு வரலையா அவன்? ஆமாம், அவனை நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்டா, அவன் நல்ல பையன் தானே? எப்படியும் இன்னொரு ஆள் உனக்கு தேவை தானே? அதுக்கு தானே அவனை வேலைக்கு சேர்த்த? எதுவும் பேசாம கடைக்குள்ள போனான் வாசு. குமாரும் உள்ள போனான். வாசு லைட்ட போட்டு சாமி போட்டோ முன்னாடி பத்திய பொருத்தி வச்சான். இப்ப என்ன திடீர்னு அவனை நிப்பாட்டிட்ட? அவ அப்பா அதுன்னு சொன்னாரா? இல்ல நீயும் மத்தவங்கள மாதிரி சாதி பாக்குறியா? நீ ரொம்ப யோசிக்காத, அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு உக்கார். முதல்ல நீ சொல்லு, காலைல என்ன பிரச்சனை? காலேஜுக்கு போகாம ரோட்ல நின்னு கத்திட்டு இருந்தியாமே. இத கேட்ட குமார் எதுவும் சொல்லாம டப்பால இருந்து ஒரு கடலை மிட்டாயை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ரோட பாத்துக்கிட்டு நின்னான். அங்க கூட்டமா இளம் பெண்கள் சிலர் போய்கிட்டு இருந்தாங்க. உன்கிட்டதான்டா கேக்குறேன். ஆமா, அதுக்கு என்ன, அதை பத்தி ஏன் இவ்வளவு தீவிரமா விசாரிக்கிற? யாராவது எதுவும் சொன்னாங்களா? அண்ணாச்சி போன் பண்ணாரு, உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு சொன்னாரு. நான் தான் வேண்டாம், நானே பேசுறேன்னு சொன்னேன். அண்ணாச்சிக்கு இதுல என்ன வந்துச்சு? அவருக்கும் கமிஷன் போகுதா? லூசு மாதிரி உளறாத, அவர் உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு. அவ்வளோ நேரம் ரோட பார்த்து நின்னுகிட்டு இருந்த குமார் வாசுவை திரும்பி பார்த்தான். வாசு, இதுல எவ்வளோ பணம் விளையாடுது தெரியுமா? அப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பண்றியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், இன்ஜினியரிங்கை பாஸ் பண்ணி சென்னையில் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அடித்து முடிச்சு ஊருக்கு வந்துட்டு போகணும். நம்ம ஊருக்காக வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது. இல்லை, நீயும் எல்லாரும் மாதிரி தான் இருக்க. உங்ககிட்ட இப்போ பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அதை படித்து பாரு. நான் வினோத் வீட்டுக்கு போகிறேன். குமார் கடையிலிருந்து கிளம்பி வேகமாக வினோத் வீட்டை நோக்கி போனான். வினோத்தோட வீடு கோவில் தெருவில் தான் இருக்குது. பொதுவா கோவிலுக்கு போறவங்க அந்த தெரு வழியா தான் போவாங்க. வெள்ளிக்கிழமை ஆகிட்டா வினோத் வீட்டு திண்ணையில தான் குமார், வினோத், மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வழக்கம் போல அன்னைக்கும் குமார் அங்க போனான். வா குமாரு, உனக்கு தான் வெயிட் பண்ணோம். ஏய் வினோத், எங்கடா? வீட்டுக்குள்ள இருக்கானா? வினோத் வீட்டுல இல்ல, எங்கேயோ வெளியே போயிட்டானோ. வெளியே போயிட்டானா? எங்க தெரியல. சரி வா, நம்ம கிரவுண்டுக்கு போவோம். அவங்க ஐயா வந்து ஏதாவது சொல்ல போறாரு. நீங்க போங்க, நான் அவன் கூட கொஞ்சம் பேசணும். குமார் இப்படி சொன்னதும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. திண்ணையில உட்கார்ந்து வினோத்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் குமார். அப்போ திண்ணையில அவனுக்கு பின்னாடி ஏதோ அதிர்ற சத்தம் கேட்டுச்சு. அதை திரும்பி பார்த்தான் குமார். கொஞ்ச நேரத்துல வினோத் அவங்க வீட்டுக்கு வந்தான். குமார் திண்ணையில உட்கார்ந்து இருந்ததை பார்த்த அவன் நெத்தில இருந்த திருநீரையும் குங்குமத்தையும் அழிச்சான். வீட்டு பக்கத்துல போனதும் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்திருந்த குமாரோட தோள்ல தட்டுனான். என்னடா ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? நீ எங்க போன? இந்த பக்கமா வர. எங்க அண்ணன் ஏதாவது சொன்னானா? வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டானாமே. அவர் சொல்றது சரிதான்டா. கடையில இருந்து நான் என்ன பண்ண போறேன், பிஎட் படிச்சிருக்கேன், வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வர நம்ம ஊர்ல டியூஷன் சென்டர் மாதிரி வைக்கலாம்னு யோசிக்கேன். அந்த நேரத்துல அந்த வழியா சில பெண்கள் கூட்டமா நடந்து போனாங்க. அதுவும் சரிதான், இதுகளுக்கு ஏதாவது சொல்லி கொடு, சும்மா ஊரை சுத்திக்கிட்டே தெரியுதுங்க. குமாரோட இந்த கிண்டலுக்கு பதில் கிண்டல் கூட்டத்திலிருந்து வந்துச்சு. அந்த கூட்டத்தில் இருந்த கோகிலா எதுவும் பேசாம தலையை குனிஞ்சுக்கிட்டே கடந்து போனான். டேய் வினோத், நீயும் இப்பெல்லாம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அப்படி கேக்குற? வினோத்தோட சட்டையில இருந்த குங்கும கரையை காட்டுனான் குமார். அதுக்கு சமாளிக்கிற விதமா ஏதோ பதில் சொல்ல வந்தான் வினோத். சரி, அதை விட வா, கிரவுண்டுக்கு போ. இல்லைடா, நாளைக்கு பார்க்கலாம், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. சரிடா, பார்க்கலாம். குமார் வினோத் வீட்டிலிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனான். வினோத் திண்ணையில் எதையோ தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ குமார் வினோத்தை கூப்பிட்டான். வினோத், இனி கோயிலுக்கு போகும்போதே சட்டையில் குங்குமம் போடாமல் பார்த்துக்க. குமார் சொன்னதை கேட்ட வினோத் உறைஞ்சு போய் நின்னான். அப்போ திண்ணையில் மறுபடியும் ஏதோ அதிர்ற சத்தம் கேட்டுச்சு. திண்ணையில ஒரு ஓரத்துல வினோத்தோட போன் வைப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுல கோகிலா காலிங்னு வந்துச்சு. இரவு 9 மணி, வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் குமார். என்னடா இவ்ளோ நேரம், வா வந்து சாப்பிடு. பார்வதி கேட்டதுக்கு பதில் எதுவும் பேசாம மாடிப்படி ஏற ஆரம்பிச்சான் குமார். டேய், சாப்பிட்டு போய் தூங்கு, நீ என்ன சின்ன பிள்ளையா எழுப்பி சாப்பாடு கொடுக்கறதுக்கு. மாடிப்படியில பாதி ஏறி இருந்த குமார் திடீர்னு பின்பக்கமா சரிஞ்சு உருண்டு விழுந்தான். இத பார்த்த பார்வதி பதறி போய் ஓடி வந்தாங்க. தரையில மோதி குமாரோட தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. குமார் தலைய தூக்கி தன்னோட மடியில வச்சாங்க பார்வதி.
குமார் மெதுமெதுவா மயங்க ஆரம்பிச்சான். தலையில ஒரு ஈர துணியை இருக்க கட்டி விட்டுட்டு வாசலை நோக்கி ஓடினாங்க பார்வதி. அந்த நேரத்துல பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் வாசு. பாதி மூடி இருந்த குமாரோட கண்கள் முழுசா மூடியது.